கனடாவில் 6 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை உடைய பெற்றோருக்கு பகல் நேர காப்பகத்தில் விடுவதற்காக நாளொன்றுக்கு $10 வழங்கப்பட உள்ளதாக கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். அதற்காக $30 பில்லியன்களை அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடு செய்ய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் $9.2 பில்லியன்டாலர்கள் முதலீடு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசு வழங்கும் இந்த உதவி மூலம் 2022 இறுதி வாக்கில் கியூபெக் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் குழந்தைகள் பகல் நேர காப்பகங்களின் கட்டணம் சராசரியாக 50 விழுக்காடு வரை குறையும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் சென்னை தலைமை கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார். 11 தீர்மானங்களும் சிறப்பு தீர்மானங்களும் செயற்குழு உறுப்பினர்களின் கைவொலியோடு ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார். அவரைத் தொடர்ந்து அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பேட்டியளித்தார். உழைக்கும் உண்மை தொண்டர்களுக்கு உரிய மரியாதையை எப்போதும் அளிக்கும் கட்சி அதிமுக என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி இது, உண்மையாக உழைக்கிற தொண்டர்களுக்கு பதவிகள் வழங்கும் இயக்கம் அதிமுக என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை ஒருமையில் அவதூறாக பேசியதாக 2015 தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருந்தது. இவ்வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி அலிஷியா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் அவர் நேரில் ஆஜரானார். இதனை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை ஜனவரி 4 ஒத்திவைத்துள்ளனர். அவருடன் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஜீவன், கழகக்குமார், பகுதிச் செயலாளர் நாசர், வடசீண்டி கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பூங்காநகர் ராமதாஸ் உள்ளிட்ட ஏராளமான மதிமுகவினர் உடன் வந்திருந்தனர். ஒமிக்ரான் வைரஸ் தென்னாப்பிரிக்க நாட்டில் கண்டறியப்பட்டது. தற்போது அது பல்வேறு நாடுகளில் பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு இவ்வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் இருக்க போர்க்கால அடிப்படையில் அதிதீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி 12 நாடுகளிலிருந்து நேரடி விமானங்களில் விமானங்கள் மாறி மாற்று விமானங்களில் தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுக்கு வருபவர்களை அந்தந்த விமான நிலையங்களிலேயே நிறுத்தி வைத்த RT-PCR டெஸ்ட் எடுக்க தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு செய்துள்ளது. RT-PCR ரிசல்ட் வருகிற வரையில் 6 மணி நேரம் அப்பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை மேற்பார்வையிடுவதற்காக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்தந்த விமான நிலையங்களுக்கு தனி அதிகாரிகளை நியமித்துள்ளது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வருமான வரித்துறை சோதனை. சென்னையின் மையப்பகுதியான தியாகராய நகர், குரோம்பேட்டை, போரூர், புரசிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இயங்குகிறது. இங்கு இன்று காலை முதல் வருமான வரித்துறை தொடர்ந்து சோதனை நடத்தி வந்தனர். சென்னையில் உள்ள அதன் உரிமையாளர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் வராத முதலீடு தொடர்பாக எழுந்த புகாரை அடுத்த இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 60க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இச்சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதால் புரசேவாக்கம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அடைக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு வந்த ஊழியர்கள் கடைக்கு வெளியே நிற்க வைக்கப்பட்டுள்ளனாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் திரைப்பட முன்னணி கதாநாயகர் அஜித்குமார் தன் பெயருக்கு முன்னால் அடைமொழி எதையும் பயன்படுத்தக்கூடாது என்ற தனது ரசிகர்களுக்கும் ஊடகத்திற்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனி அவரது பெயரை AK அஜித் அல்லது AK அஜித்குமார் என்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில், பிற மாவட்ட காங்கிரசார் அந்தந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலும் விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட காங்கிரசார் தங்களது மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் விருப்ப மனுக்களை அளித்தனர். சென்னையில் உள்ள 7 மாவட்ட கமிட்டிகளுக்கும் தனித்தனி மேஜைகள் அமைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்பும் காங்கிரஸாரிடமிருந்து விருப்ப மனுகள் பெறப்பட்டது.
கரண்ட் பிரச்சனை தீக்கங்க இதுல எதுவுமே தீக்கல. எங்க ஸ்ட்ரீட்ல தவிர எல்லா ஸ்ட்ரீட்லயுமே தண்ணி நிக்குது. பாவம் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரேஷன் கடையில எல்லாம் தண்ணி பூந்து அரிசி எல்லாம் நாசமா போயிடுச்சு. யாருக்குமே உபயோகம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க நிச்சயமா தீர்த்து வைப்போம். புதிய வகை ஒமிக்ரான் வைரஸ் தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இது தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலாக கண்டறியப்பட்டதாக செய்திகள் வெளியாயின. ஆனால் இதற்கு முன்னதாகவே நெதர்லாந்தில் 2 நோயாளிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனை அந்நாட்டின் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. நெதர்லாந்து மட்டுமன்றி பெல்ஜியம் ஜெர்மனியிலும் முன்னதாகவே ஒமிக்ரான் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.